ராஜஸ்தான் போலீஸ்காரங்க ஆன் டியூட்டியில இருக்கும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி முடி வெட்டிக்கிறத தான் நீங்க பாக்குறீங்க. ஊரடங்கு ஒரு மாசத்தை தாண்டிடுச்சு, முடியும் கொச கொசன்னு வளர்ந்துடுச்சு. சலூன்காரர் வீட்டுக்கே போய் ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணுதா? தயவு செய்து அந்த விஷ பரீட்சை வேணாம். கொரோனா எந்த ரூபத்திலும் வரலாம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு இளைஞர் வெயிட்டரா வேலை பார்த்தாரு. ஹோட்டல்ல வேலை பார்த்த 2-3 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் கன்ஃபார்ம் ஆச்சு. இளைஞர் உட்பட எல்லாரையும் குவாரண்டைன்ல தூக்கி போட்டாங்க, டெஸ்ட் எடுத்தாங்க. ரிசல்ட் வரதுக்குள்ள அங்கிருந்து இளைஞர் தப்பிச்சிட்டாரு. பக்கத்துல இருக்கிற கர்கோன் மாவட்டத்துலதான் அவர் சொந்த ஊர் இருக்கு. மெயின் ரோடு வழியா நடக்க ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே போன்ல தகவல் சொன்னதால மைத்துனர் பைக்ல வந்து பிக் பண்ணாரு. ஊருக்கு வந்ததும் களைப்பி தீர ரெஸ்ட் எடுத்த இளைஞர் முடி கண்ணா பின்னானு வளர்ந்துருக்கத பார்த்தாரு. மறுநாள் முதல் வேலையா சலூன்காரருக்கு போன் போட்டாரு. வீட்டுக்கே போனாரு. ஹேர் கட் பண்ணிட்டு புது பொலிவோட வீட்டுக்கு திரும்பினாரு. இதுக்கிடையில இளைஞருக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு இந்தூர்ல இருந்து லோக்கல் போலீஸுக்கு தகவல் வந்துச்சு. அவங்க இளைஞரை பிடிச்சு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணாங்க. ஊருக்கு வந்த பிறகு எங்கெங்க போனாருன்னு அதிகாரிங்க விசாரிச்சாங்க. சலூன்காரரை பிடிச்சு டெஸ்ட் எடுத்தாங்க, அவருக்கு கொரோனா இல்ல. ஆனா இளைஞரை தொடர்ந்து சலூன்காரர்கிட்ட ஹேர் கட் பண்ணிக்கிட்ட இன்னும் 6 பேருக்கு கொரோனா தொத்திக்குச்சு. இப்ப அவங்களும் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. சலூன்காரர் ஒரே துணியை யூஸ் பண்ணதால இளைஞர்கிட்ட இருந்து 6 பேருக்கும் கொரோனா பரவி இருக்கலாம்னு கலெக்டர் கோபால் சந்திர தத் சொல்றாரு. ஒருத்தருக்கு முடி வெட்டி விட்டதும் கையை சுத்தப்படுத்துறது சலூன்காரர் பழக்கம், அதனால அவர் தப்பிச்சிட்டாரு. இளைஞரை பைக்ல பிக்கப் பண்ண மைத்துனரும் ஆஸ்பத்திரியில குவாரண்டைன்ல இருக்காரு. இன்னும் ரிசல்ட் வரலையா? மாப்பு வச்சிட்டாயா ஆப்புன்னு அவர் கவலையில இருக்காராம். இந்த சம்பவத்துல இருந்து 2 விஷயத்தை நாம கத்துக்கலாம். 1, பிராண்டாவே இருந்தாலும் சலூன்காரர்கிட்ட போகாதீங்க. 2, சலூன்காரர் மாதிரி அப்பப்ப கையை கழுவுனா கொரோனா கிட்ட இருந்து தப்பலாம்.